நீங்கள் பார்ப்பது சிவகங்கை நியூஸ் சேனல். காஞ்சிரங்கால் அரசு பள்ளியில் பயின்று வரும் மாணவர்கள் சென்னையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழாவில் பங்கேற்று இரண்டாம் பரிசை வென்று திரும்பிய நிலையில் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பில் மற்றும் காஞ்சிரங்கால் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமுத்து சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களின் திறமையை வெளிப்படுத்த மாவட்டம் தோறும் கலை திருவிழா நடத்தி அதில் தேர்வான மாணவர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க வாய்ப்பளிக்கப்பட்டது. இந்நிலையில் சிவகங்கையை அடுத்துள்ள காஞ்சிரங்கால் அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் 9 பேர் கொண்ட குழுவினர் மாநில அளவிலான கலை திருவிழாவில் பங்கேற்று கிராமிய கலைகள் என்கிற தலைப்பில் பாரம்பரிய நடனமான கரகம், காவடி, சிலம்பம், பறை இசை, கொம்பு வாத்தியம் உள்ளிட்டவைகளை இசைத்து மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து அசத்தினர். இவர்களுக்கான பரிசளிப்பு சென்னையில் நேரு விளையாட்டு அரங்கில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் வழங்கப்பட்ட நிலையில் அதனை பெற்று இன்று காலை சொந்த ஊர் திரும்பிய மாணவ மாணவியர்களை கிராம பொதுமக்கள், ஆசிரியர்கள் இணைந்து வெற்றிக்கு பொருள் செலவிலும் பக்கபலமாக இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் மணிமுத்து அவர்களுக்கும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக மாணவர்களுக்கு மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் பள்ளி வளாகத்திற்குள் மாணவர்களுக்கு மலர் தூவியும் வரவேற்றனர். இந்த சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் சென்னையில் நடைபெற்ற கலை திருவிழாவில் பள்ளி மாணவர்கள் முன்பு ஆடி காட்டிய அசத்திய கிராம கலைக்குழு பள்ளி மாணவ மாணவிகளை பாராட்டி காஞ்சிரங்கால் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமுத்து அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி பாராட்டுகளை தெரிவித்தார். சிவகங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சிவகங்கை நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.